ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியான ஒரு சில முக்கியமான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா செகண்ட் வேவ் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கான்ஸ்டண்டாக வந்து 30,000 கேஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து 30,621 பேருக்கு கொரோனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இறந்தவர் எண்ணிக்கையும் வந்து 300 பேர்கிட்ட வந்துருச்சு. 297 பேர் இறந்திருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பொதுமுடக்கத்தை தீவிரப்படுத்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு மேற்கொள்ளும் அரசு நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு அளிக்கொண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முழு ஊரடங்கை வந்து மேலும் கடுமையாக்க தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு வந்து மிகவும் அவசியம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தியாவசியம் இல்லாம பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, மீறி வந்தா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மே 24 அப்புறம் லாக்டவுன் மீண்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பல மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில வந்து அட்லீஸ்ட் வந்து 8 வாரம் ஆச்சு ஃபுல் லாக்டவுன் அமல்படுத்தினா மட்டும்தான் கொரோனா செகண்ட் வேவ்ல இருந்து இந்தியா தப்பிக்க முடியும் அப்படின்னு பரிந்துரை வழங்கியிருக்காங்க. 8 வாரமா ஃபுல் லாக்டவுன் தேவை, எந்த ஒரு தளர்வும் அறிவிக்க கூடாதுன்ட்டு பரிந்துரை வழங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில பல மருத்துவ நிபுணர்கள் அதான் சொல்றாங்க, கண்டிப்பா ஃபுல் லாக்டவுன் தேவை, எந்த ஒரு தளர்வும் இருக்கக்கூடாது, அப்பதான் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும்ட்டு பரிந்துரை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க 100 மாவட்டங்களின் கலெக்டரை கூட பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒரு 18ஆம் தேதி 20ஆம் தேதிகளை வந்து ஆலோசனை நடத்த போறாரு. கொரோனா தொற்று தொடர்பாக இதுவரைக்கும் மாநில முதலமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், மருத்துவ நிபுணர் குழு கூட பிரதமர் மோடியை வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. முதன் முறையாக மாவட்ட ஆட்சியர் கூட பிரதமர் மோடியை வந்து ஆலோசனை நடத்த போறாரு. வரும் 18 மற்றும் 20ஆம் தேதிகளை வந்து 2 கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. முதல் கட்டமாக 9 ஸ்டேட்ல இருக்க 46 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூடவும், 2ஆம் கட்டமாக 10 ஸ்டேட்ல இருக்க 54 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூட பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆலோசனை நடத்த போறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து சம்பந்தப்பட்ட ஸ்டேட் சிஎம் பங்கேற்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிவில் வந்து ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தொற்று அதிகமா இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. இனி வரப்போற நாட்களில் கண்டிப்பா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து இப்ப அமல்படுத்திருக்க ஊரடங்கு வந்து கடுமையாக்குவாங்க, கடுமையான ஊரடங்கு வந்து அமல்படுத்த போறாங்க. 2வது விஷயம் வந்து மே 24ஆம் தேதி லாக்டவுன் முடிய வாய்ப்பே கிடையாது, லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அடுத்த கட்டமாக 2 வாரம் வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் இவ்வளோ அஷ்யூர்டாக சொல்கிறேன்னா, தொற்று பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கு, இறப்பு விதம் அதிகமாகிட்டே இருக்கு. மருத்துவமனைகளையும் பார்த்தீங்கன்னா படுக்கை வசதியாகட்டும், மருத்துவ உபகரணங்கள் ஆகட்டும், எல்லாமே பற்றாக்குறையாக இருக்கு. லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் புதுசாக யாருக்கும் தொற்று ஏற்படாமல் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். லாக்டவுனும் தேவை, அதே சமயம் வந்து வேக்சினும் அதிகப்படுத்தணும். இந்த 2 விஷயம் ஒரே டைமில் பண்ணால் மட்டும்தான் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாது. இதுதான் வந்து பல மருத்துவ நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இனி வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ முழு ஊரடங்கை தீவிரப்படுத்த இன்று முதல் வந்து போலீஸாரெல்லாம் அதிரடி வேட்டையில் இறங்க போறாங்க. ஸோ உஷாராக இருங்க. ஃபுல் ஆட்டோன் விஷயமா காவல்துறையின் தரப்புல இருந்து என்ன அறிக்கை வந்திருக்குன்னா, முழு ஊரடங்கு உத்தரவை மீறுவோர் மீது இன்று முதல் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொடிய கொரோனா நோயை கட்டுப்படுத்த மே 10ஆம் தேதியிலிருந்து ஃபுல் ஆட்டோன் வந்து போட்டிருக்காங்க. மாஸ்க் அணியணும், சோஷியல் டிஸ்டிங் ஃபாலோ பண்ணணும், தேவையில்லாம வெளியே வரக்கூடாது காவல்துறையினர் வந்து அறிவுறுத்தி வராங்க. ஆனா இந்த அறிவுரைகளை வந்து சில சரியாகவும் ஒழுங்காகவும் பின்பற்றாததுனால கொடிய தொற்று மேலும் அதிகமா பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால இன்று முதல் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி தேவையில்லாம வெளியே வாகனங்கள் செல்வோர் மற்றும் நடமாடுவோர் மீது தகுந்த சட்ட ரீதியா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ சட்டப்பூர்வ நடவடிக்கையில் இருந்து பொதுமக்கள் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் காவல்துறையினர் வந்து கூறியிருக்காங்க. அத்தியாவசியமே இல்லாம இதுக்கப்புறம் வந்து வாகனம் வெளியே செல்லாதீங்க. சப்போஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரணம் கேட்பாங்க. அந்த காரணம் சரியான காரணம் இல்லைன்னா கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இன்னிலிருந்து வெளியே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா இன்று முதல் விவசாயிகளுக்கு நிதியுதவி கொடுக்க போகிறாரு. விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் 8வது தவணை நிதியை வந்து பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா இன்று வழங்குறாரு. பிரதமருடைய கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு வந்து 6000 கொடுக்குறாங்க.
அதை வந்து மூன்று தவணையா பிரித்து மத்திய அரசு வழங்குறாங்க. விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடி இந்த பணம் செலுத்தப்படும். இதுவரைக்கும் 115,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில வந்து விவசாய நிதியுதவி திட்டத்தின் 8வது தவணை தொகையை வந்து பிரதமர் மோடி இன்று வழங்குறாரு. 9,50,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வங்கி கணக்குல 19 கோடி ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. காணொலி காட்சி மூலமா இத்திட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்க கொரோனா நிவாரண 2,000 ரூபாய் தொகையை வந்து நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலமா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும். இதற்கான டோக்கன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னியோட முடிவடைய போது நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலமா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்த மாசம் வந்து 2வது தவணை அமௌண்ட் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில வந்து ரேஷன் பொருட்கள் இலவசமா கொடுக்க போறாங்க. 13 வகையான பொருட்கள் வந்து இலவசமா கொடுக்க போறாங்க. பருப்பு, உப்பு, கோதுமை, ரவைன்ட்டு 13 வகையான பொருட்கள் வந்து இலவசமா கொடுக்க போறாங்க. இது விஷயமா டீட்டெயிலா வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.